வெல்கம் டு கிரேசி லைஃப். வாழ்க்கையில் எது நமக்கு ரொம்ப முக்கியம்? சாப்பாடு. அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? அதுக்கான பொருட்கள், அது வாங்குறது தான் வீக்கெண்டில் என்னோடய வேலையே. அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4:30 அந்த மாதிரி ஒரு சாண்ட் ஸ்டார்ம் இருந்தது எங்கள் ஏரியாவில். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்க பில்டிங் கூட வந்து ஒரு மாதிரி ஃபாகியாக தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக சாண்டு தான், பால்கனி எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வேலையாகிடுச்சு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் போது, சீசன் வேரி ஆகும் போது இந்த மாதிரி சாண்ட் ஸ்டார்ம்ஸ் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகும். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம வெளியில் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை, கண்ணிலலாம் தூசியாக இருக்கும், அதனால் அப்போ போகலை. ஸோ ஒரு 5:30 போல் எல்லாம் காம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிளம்புனேன் வெளியில். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தேவைப்படுற பொருட்கள் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே நான் பட்ஜெட் போட்டு தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் அதிகன்றதுனால ரொம்ப அதிகமாக தேவையான பொருட்களை மட்டும் நான் வந்து வாங்கிப்பேன். வீக்லியும் பர்ச்சேஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் மிட் டைம்லேயும் போய் நான் வாங்கிப்பேன் சின்ன சின்ன திங்ஸ் இல்லாத போது. துபாய்னாலே எல்லாம் ரொம்ப லக்ஸுரியாக லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க ஊர் சைடு. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி அவங்களோட ருட்டீனில் தான் வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்னோடய லைஃப்பும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான். ஸோ அதை நான் சொன்னேன் அப்படின்னா வந்து இனி ஃப்யூச்சரில் துபாய் வரப்போகிறவங்களுக்கு, இல்லை இப்போ ஊரில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு, ஸோ ஓகே அவங்க லைஃப்பும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோ. இது வந்து என்னோடய தெருவில் இதாக இருக்குது, பக்கத்து பில்டிங்கில் இருக்குது இந்த ஸ்டோரு, அதனால் நான் வந்து அந்த ஸ்டோரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். யூஸ்வலி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 5 minutes எனக்கு. வீக்கெண்ட்ஸில் நிறைய ஆஃபர் போடுவாங்க, அதனால் நான் வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணி அங்கே வந்து எப்போவுமே போயிடுவேன். தேர்ஸ்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் சாட்டர்டே ஈவினிங் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் ரெடியூஸ்டாக இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப நெசசரியான திங்ஸ்க்கு. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும், அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் எனக்கு. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், மூந்தால், மிக்சர் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும், இங்கே அந்த டேஸ்ட் வராது. எல்லாமே சுகர்ஸ் எல்லாமே வந்து டபுள் ரிஃபைண்டாக இருக்கும், ரொம்ப பவுடர்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வேணுன்ற ரேஞ்சஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது சானிட்டரி நாப்கின் டிவிஷன்ஸ். நம்ம ஊரில் கிடைக்கிற பிராண்ட்ஸ் இங்கே கிடைக்காது, பட் அதே ஃபீச்சர்ஸில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் நாப்கின்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேபிஸ்க்கும் வந்து அதே மாதிரி ஃப்ரம் 0 month டு இயர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணித்தராங்க. பேம்பர்ஸ் வந்து இங்கே காமனாக இருக்கும், பேபிஸ்க்கு நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற பேம்பர்ஸ் வந்து காமனான நேம் இல்லையா, அது இங்கே கிடைக்கும். இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை இல்லையா, இட்லி மாவு, தோசை மாவு, தேங்காய், அதுக்கப்புறம் நீங்கள் ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டாஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இந்த வாழைக்காய், கேபேஜ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். எல்லாமே வந்து கண்ட்ரி வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க, இந்தியா, ஈரான், எகிப்த் அந்த மாதிரி கண்ட்ரி வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. பார்க்க எல்லாமே வந்து நல்லா அழகாக பல பலன்னு இருக்கும். சமைச்சா இருக்கும், ஆனால் அந்தளவு இருக்குமான்னு தெரில, இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் 1 kgக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெர்ஹாம்ஸில் x20 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ருபீஸோட வேல்யூ வந்துடும். இப்போது வந்து எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் சில்லி பார்த்தீங்கன்னா 7.50 இருக்குது. ஸோ இப்போ 7 x 20 போட்டிங்கன்னா 1 kgயோட க்ரீன் சில்லி ருபீஸில் வந்துடும். சீஃபுட் செக்ஷன், ஸோ இதில் வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ராசன் தான் இங்கே வரும். நம்ம இந்தியாவிலேருந்தும் வரும், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்தும் ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே வரும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷோட நேமும் வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். பாம்ஃப்ரெட்டு, கிங் ஃபிஷ்ஷு, சாலமோன், தில்லாப்பியா அந்த மாதிரி தமிழ் நேம்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃப்ராசன் ஐட்டம்ஸ் இருக்கும், இது வந்து சிக்கன் நக்கட்ஸ், ஃப்ரைஸு, பன்னீர், மஷ்ரூம்ஸு இதெல்லாமே இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, இது வந்து எக் ட்ரே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபுல் ட்ரேயாக வாங்கிட்டேன். இதுவும் ஆஃபர் தான், நான் சொன்ன மாதிரி ஆஃபரில் வந்து எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், அதுவும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அப்படின்றதுனால நான் ஆஃபர் எக்ஸே ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிட்டேன்.
இது வந்து லட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அன்னைக்கு, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால இந்த லட்டு நான் வந்து வாங்கினேன். இந்த லட்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 6 dirhams, அதாவது 120 rupees கிட்டக்க இருக்கும். இந்த ஒரு 6 லட்டு வந்து 120, அது தெரில எனக்கு ஊர் சைடு எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து 120. இது அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு, தோசை மாவு. தோசை மாவு வந்து ஒரு 2 days வரும் எனக்கு, 2 times நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 2 days இல்லைன்னா 3 days வரும். இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்த சின்ன சின்ன திங்ஸ், அரிசி நம்ம அதை வந்து சோனா மசூரி அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்காய், அது வந்து ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு வந்து இரானியன் ஆரஞ்சு குட்டி குட்டியாக இருக்கும், அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது யூஸ்வலாக இருக்கிறது தான். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினேன். இதோட ரேட்லாம் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அரிசி வந்து நான் பேக் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன். மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து வந்து எனக்கு 67 to 70 dirhams வந்துச்சு, விச் மீன்ஸ் இன்டூ 20 போட்டுக்கோங்க, அதுதான் இந்தியன் ருபீஸு. இது வந்து ஒரு வீக் நான் பண்ண செலவு. இப்போ நெக்ஸ்ட் வீக் அரிசி செலவு இருக்காது, பட் அந்த க்ராசரிஸ் எல்லாமே இருக்கும். துபாயில் வந்து லிவிங் காஸ்ட் எவ்வளோ, எப்படி சேவ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.